வெல்கம் டு சமையல் புரியுது. இன்றைக்கி நம்ம கீரையும் கோசையும் வச்சு ஒரு போண்டா செய்ய போகிறோம். கடலை மாவு எல்லாத்தையும் கலந்துக்கலாம். ஒன்று ஒன்றா கலக்கும்போது சொல்கிறாங்க பாருங்கள். இந்த கப்பால் ஒரு கப் கடலை மாவு எடுத்துருக்கேன். கடலை மாவு வந்து இதை கலந்துக்கலாம். கால் கப் அளவுக்கு அந்த கப்பில் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு அந்த கப்பில் பாருங்கள். கால் கப் அளவுக்கு அரிசி மாவு, ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவுங்க. தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாங்க. பேக்கிங் சோடா ஒரு சிட்டிகை போட்டுக்கலாங்க. ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா. காரத்துக்கு மிளகாத்தூள் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. ஃபுட் கலர் வந்து ஒரு சிட்டிக்கு அளவுக்கு கேசரி பவுடர் ஃபுட் கலர் வந்து ஒரு சிட்டிக்கு அளவுக்கு போட்டுக்கலாம். அதையும் போட்டு கலந்துக்கலாங்க. நல்லா நல்லா கட்டியே கட்டாம நல்லா கலந்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி வச்ச ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயங்க, வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் பெல்லாரி வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அளவுக்கு ஒரு கை அளவுக்கு கோசு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கப் மாவுக்கு இந்த கை அளவுக்கு கோசு எடுத்துருக்கேன். கீரை பாருங்க, இது வந்து அரைக்கீரைங்க. நல்லா அலசி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரைக்கீரை இது ஒரு கை அளவுக்கு தான் எடுத்துருக்கேன் நான். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்து விட்டுக்கலாங்க. போண்டா பழத்துக்கு கலந்து விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கலரி விட்டுக்கோங்க. திங்கி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்க இந்த அளவு கலந்து விட்டுருக்கேங்க. இதுக்கு மேலே தண்ணி அதிகம் ஊற்றினா தோசை மாவு
மாதிரி ஆயிடும். பாருங்க இந்த பதங்க, இதுதான் போண்டா போட கரெக்டான பதங்க. எடுத்துக்கலாம், கடாய் வச்சுக்கலாம். கடாயை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம போண்டாவை போட்டு எடுத்துக்கலாம். கையில் லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கிங்க. எண்ணெய் தடவி அதுக்கப்புறம் போண்டா போடணும். அப்போ தான் கையில் மாவு ஒட்டாமல் விடும். இந்த மாதிரி தடவிக்கிங்க. எண்ணெய் தடவி அதுக்கப்புறம் போண்டா போடுங்க, மாவு ஒட்டாது. இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நான் சின்ன சைஸாக போடுறேன், உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை ஒரு சைடுக்கு திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் எடுத்துக்கலாம் போண்டா. கீரை போஸ்ட் போண்டா ரெடி ஆயிடுச்சு. பிளேட்ல மாத்திக்கலாம், எடுத்துக்கலாம்.
பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. கீரை கோஸ் போண்டா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் நல்லா பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். உள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டி ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.